ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் என்டர்டைன்மெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கேப்சிகம் ரைஸ் குடைமிளகாய் சாதம் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் வந்து சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சோம்பு பொரிஞ்சிடுச்சு. இது கூடயே வந்து சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் நான் இதிலே சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன், வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, ஓரளவுக்கு வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம பிரியாணிக்கு வதங்குற அளவுக்கு வதங்க தேவையில்லை. இப்போ இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக இதையும் நான் வதக்கிக்கிறேன். 2 குடை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறேன். இதையும் இப்போ இதிலே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு தக்காளியை வந்து இதே மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம், 1 தக்காளி, 2 குடை மிளகாய். இப்போ இது கூட வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம என்ன குழம்பு வைக்கிறதுன்ட்டு யோசனை பண்ணிட்டு இல்லாமல் இந்த மாதிரி வந்து 1-2 குழம்பு வாங்கினோம்னா வீட்டில் இருக்கிறத வச்சே வந்து நம்ம சூப்பரான ஒரு ரைஸ் வந்து நம்ம தயார் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கலாம். உப்பு பார்த்துக்கலாம், இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை வந்து நான் சிம்மில் வச்சுக்கிறேன். இது மாதிரி பாசுமதி ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக நான் வடித்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நான் இதில் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை தூவி நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான சுவையான கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.